மறைந்த பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கரின் இறுதி அஞ்சலியின் போது பாலிவுட்டின் முன்னணி நடிகர் ஷாருக்கான் செய்த செயல் இணையதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது இந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான பழம்பெரும் பின்னணி பாடகியாக திகழ்ந்தவர் லதா மங்கேஷ்கர் இவர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் ஹேமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகள் எனும் இந்தி படத்தில் தனது முதல் இசை பாடலை பாடி பயணத்தை தொடங்கினார் அதன் பின்பு பல்வேறு இந்திய மொழிகளில் பல்லாயிரம் பாடல்களை பாடி திரை இசையில் உச்சத்தை தொட்டார் தமிழில் கூட பல பாடல்கள் பாடி ஹிட்டடித்துள்ளார் லதா மங்கேஷ்கர் இந்திய இசை உலகில் மெல்லிசை ராணியாக சுமார் அரை நூற்றாண்டு காலம் வாழ்ந்து வந்தவர் அதோடு இவர் இந்தியாவின் இசைக்குயல் என புகழ்பெற்றவர் பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை இவர் மூன்று முறை பெற்றுள்ளார் அது மட்டுமல்லாமல் தாதா சாஹிப் பால்கே விருது பாரத ரத்னா விருது பத்ம விபூஷன் மற்றும் பத்ம பூஷன் ஆகிய விருதுகளையும் பெற்றுள்ளார் இவர் பாடகியாக மட்டுமல்லாமல் ஹிந்தி மற்றும் மராத்தி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இப்படி புகழின் உச்சத்தில் இருந்த பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஜனவரி எட்டாம் தேதி மும்பையில் உள்ள பிரிட்ஜ் கேண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் பிறகு இருபத்தி எட்டு நாட்களாக இவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரின் மறைவு இசை உலகில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இவருடைய மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மாநில முதலமைச்சர்கள் மாநில ஆளுநர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பாகிஸ்தான் பிரதமர் பங்களாதேஷ் பிரதமர் ரசிகர்கள் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்தனர் மகாராஷ்டிரா அரசு லதா மங்கேஷ்கருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அரசு விடுமுறை அளித்தது ரிசர்வ் வங்கி அறிவிப்பதாக இருந்த நிதி கொள்கை வேறொரு நாள் அறிவிப்பதாக தள்ளி வைக்கப்பட்டது இவரது இறுதி சடங்கில் பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் மும்பை மேயர் கிஷோரி முன்னாள் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதல்வர் அஜித் பவார் அமைச்சர் சகன் புஜ்பால் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் பொதுமக்கள் மற்றும் உறவினர்களின் இறுதி அஞ்சலிக்கு பிறகு அவரது உடல் தாதர் சிவாஜி பார்க்கிற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில் நடிகர் ஷாருக்கான் கான் தன்னுடைய செயலாளர் பூஜாவுடன் சேர்ந்து லதா மங்கேஷ்கருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்தார் அப்போது ஷாருக் கான் லதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சில நொடிகள் இஸ்லாமிய முறைப்படி பிரார்த்தனை செய்தார் இஸ்லாமிய முறைப்படி அவரும் அவரது செயலாளரும் பிரார்த்தனை செய்து காற்றல் ஊதினர் ஆனால் அவர் லதாவின் சிதையருகில் எச்சி துப்பியதாக மத பிரச்சனையை கிளப்பினார்கள் மேலும் இதுகுறித்து ஷாருக் கானை சோசியல் மீடியாவில் பலரும் விமர்சனம் செய்து வந்தனர் ஆனால் அவர் இஸ்லாமிய முறைப்படி துவா செய்து தான் ஊதினார் தவிர அப்படியெல்லாம் செய்யவில்லை என்றும் அவருக்கு ஆதரவாக பலரும் குரல் கொடுத்து வருகின்றனர்